அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அளவற்ற அருளாளன், நிகரற்ற பேரன்புடையோன், எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, கரைடான் அல் ஹிதாயா அன்பு நெஞ்சங்களை, புனிதமான இந்த ரமலான் மாதத்தின் எல்லா பாக்கியங்களையும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் வழங்கியவர் கூறிவானாக. அன்புக்குரிய சோதர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்த பிறகு, இனிமேல் நீங்கள் தொழும்போது பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வாழ்ந்த காலம் வரையிலும் தொழும்போது காபத்துல்லாவை நோக்கி தொழுது வந்தார்கள். காபத்துல்லாவிலே நான்கு கார்னர்கள், நான்கு மூலைகள் இருக்கின்றன. நான்கு மூலையிலும் எந்த பக்கம் நின்றும் காபத்துல்லாவை முன்னோக்கி தொழலாம். காபாவை முன்னோக்க வேண்டும் என்பதுதான், அது எந்த மூலையிலிருந்தும் முன்னோக்கலாம். அதனால்தான் நாம் காபத்துல்லாவில் நின்று தொழும்போது வட்டமாக தொழுகின்றோம். நம்முடைய சஃப் வரிசை வட்டமாக இருக்கிறது, ஏனென்றால் அதை நோக்கி தொழ வேண்டும் என்பதற்காக. இப்படி எந்த மூலையிலும் முன்னோக்கி நின்று காபத்துல்லாவை முன்னோக்கி தொழலாம் என்ற நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மூலையிலே நின்று தொழுதார்கள், அவர்கள் தேர்ந்தெடுத்த மூலை எது தொழுகைக்காக என்பது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். காபத்துல்லாவுடைய வாசலுக்கு நேராக நின்று தொழுதார்களா, அல்லது ஹிஜ்ரே இஸ்மாயில் எனப்படுகின்ற அடுத்த இந்த அரைவட்ட பகுதி இருக்கிறது அல்லவா, அந்த பகுதியிலே நின்று காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுதார்களா, அல்லது பின்பகுதியிலா, அல்லது ருக்னுல் யமானிக்கும் ஹஜ்ரல் அஸ்வதுக்கும் இடைப்பட்ட பகுதியிலா, எங்கே நின்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுதார்கள் என்று நாம் பார்த்தால், அவர்கள் ருக்னு யமானிக்கும் ஹஜ்ரல் அஸ்வதுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நின்றுதான் காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுதிருக்கிறார்கள். நாம தவாப் செய்யும் போது ரப்பானா ஆத்தினா ஃபி துன்யா ஹசனத்தம் ஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தம் வகீனா அதாபன்னார் என்கிற துவாவை ஓதுவோம் அல்லவா, ஓதிக்கொண்டு தவாப் செய்வோம் அல்லவா, அந்த பகுதியில் நின்று கொண்டுதான் காபத்துல்லாவை முன்னோக்கினார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், அந்த பகுதியிலே நின்று முன்னோக்கி தொழும்போது காபத்துல்லாவை கண்ணால் பார்த்து அதை முன்னோக்கி விடுவார்கள். இதற்கு நேர் அப்பால், இதற்கு நேர் காபத்துல்லாவுக்கு அடுத்து நேர பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய, ஜெருசலமில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் அதையும் முன்னோக்கி விடுவார்கள். கண்ணுக்கு முன்னால் காபா இருக்கும், கண்ணுக்கு அப்பால் ஆயிரம் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் பைத்துல் முகத்தஸ் இருக்கும், அதை முன்னோக்கி தொழுது வந்தார்கள். ரெண்டையும் ஒரே நேரத்தில், எப்போது அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்து விட்டார்களோ அப்போது அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டான், இனிமேல் நீங்கள் காபத்துல்லாவை முன்னோக்கி தொழ வேண்டாம், பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுங்கள் என்று கூறிவிட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழ வேண்டும் என்பது அல்லாஹுவின் கட்டளை, அதனால் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதார்கள். ஆனால் அவர்களுக்கு அடிமனதிலே ஒரு எண்ணம் இருந்தது, பைத்துல் முகத்தஸை முன்னோக்கும் போது காபத்துல்லாவுக்கு முது பகுதியை காட்ட வேண்டிய நிலை வந்துவிடுகிறது. இங்கே இருக்கும்போது தொழுதால் காபத்துல்லாவையும் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள். ரெண்டுக்கும் நடுவில் வந்துட்டதுக்கு அப்புறமாக பைத்துல் முகத்தஸை முன்னோக்குனா காபத்துல்லாவுக்கு முதுகு பகுதியை காட்ட வேண்டிய ஒரு நிலைக்கு அந்த சூழ்நிலை அப்படித்தான் அமையுது. மதீனாவுக்கு வந்ததுக்கு அப்புறமாக இருப்பினும் அல்லாஹ்வுடைய கட்டளை அல்லவா, அதற்கு மாறாக செயல்பட முடியாதே, பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது வந்தார்கள். ஆனாலும் அவருடைய அடிமனதில் ஒரு ஆசை, ஒரு எண்ணம், ஒரு விருப்பம், அல்லாஹ் எப்போது நம்மை காபத்துல்லாவை நோக்கி தொழுங்கள் நபியே என்று கட்டளையிடுவானோ என்று எதிர்பார்த்து காத்துக்கொண்டே இருந்தார்கள்.
ஆனால் துவாவாக அல்லாஹ்விடத்தில் கேட்கவில்லை. இறைவா, யா அல்லாஹ், என்னை காபத்துல்லாவை நோக்கி தொழுவதற்கு எனக்கு கட்டளை விடுவாயாக என்று துவா கேட்கல. ஆனால் மனசில் ஆசைப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஏன் துவா கேட்கவில்லை என்றால், காபத்துல்லாவை நோக்கி தொழ வேண்டும் என்கிற ஆசை பைத்துல் முகத்தேசை நோக்கி தொழ வேண்டும் என்கிற அல்லாஹுவின் ஆசைக்கு எதிராக இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு ஒன்றை ஆசைப்பட்டு விட்டால், நம்முடைய ஆசை அதற்கு எதிராக இருந்தால், நம்முடைய ஆசையை தியாகம் செய்துவிட்டு அல்லாஹுவின் ஆசையைத்தான் நாம பின்பற்ற வேண்டும். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்யவில்லை. ஆனால் அந்த ஆசையை அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. காபத்துல்லாவை நோக்கி தொழணுங்கிற ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போதுதான் எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா அருள்மறையான திருக்குறானில் சூரத்துல் பக்ரா என்ற இரண்டாவது அத்தியாயத்தில் வசனத்தை இறக்கி வைத்தான். நபியே, வானத்திலேயே உம்முடைய பார்வை நிலைகுத்தி இருப்பதை நாம் அறிவோம். எனவே நீங்கள் காபத்துல்லாவை நோக்கி தொழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்கள். ஃபவல்லி வஜிஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம் ஃபவல் ஃபலன் வல்லி என்னக்க குபிலத்தன் தர்தாஹா. நீங்கள் விரும்புகின்ற குபிலாவை நோக்கி உம்மை நாம் திருப்புவோம். ஃபவல்லி வஜிஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம் இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 144 வசனம் அல்லாஹ் இறக்கி வைத்தான். இறக்கி வைத்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவு கடந்த மகிழ்ச்சி. காபத்துல்லாவை நோக்கி தொழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அந்த ஆசை நிறைவேறிவிட்டது. இதுதான் அல்லாஹுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் இடையிலான உறவு. ரசூலுடைய ஆசையை அல்லாஹ் நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று நிறைவேற்றி வைத்தான். அல்லாஹ்வுடைய ஆசைக்கு மாறு செய்யக்கூடாது என்று ரசூல் நினைத்து துவாவே கேட்காம இருந்தாங்க. இதுதான் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் இடையிலான உறவு. சரி, காபத்துல்லாவை நோக்கி முகத்தை திருப்பி தொழ ஆரம்பித்து விட்டார்கள். அதுவரைக்கும் அமைதியாக இருந்த யூதர்கள் இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். மா வல்லாஹு மான் கிபிலத்திஹிம் அல்லதீ கானூ அலைஹா. ஏற்கனவே அவர்கள் தொழுத அந்த கிபிலாவை நோக்கி ஏன் தொழாமல் இப்போது முகத்தை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டார்கள் என்று அவர்கள் பேசிக் கொண்டார்கள். அல்லாஹ் சொல்லச் சொல்கிறான், குல்லில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிப், கிழக்கும் மேற்கும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அவன் எந்த பக்கம் திரும்ப சொல்றானோ அந்த பக்கம் திரும்பி தொழுகை நடத்துவதுதான் ஒரு அடியானுக்கு அழகு. இதிலே தன்னுடைய சுய ஆசைகளை அபிலாஷைகளை கொண்டு வைத்து திணிக்கக்கூடாது என்பதை எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்தி விட்டான். மறுபடியும் யூதர்கள் குறை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். நசாராக்கள் குறை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முஸ்லீம்களையும். அவர்களிலே சிலர் கிழக்கு நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள். தங்களுடைய வணக்க வழிபாட்டை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார்கள். யூதர்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லீம்களும் காபத்துல்லாவை நோக்கி தொழுகின்றார்கள். இப்போ இதில் யாருடைய செயல் சிறந்தது? கிழக்கு நோக்கி தொழுபவர்களா, மேற்கு நோக்கி தொழுபவர்களா, பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுபவர்களா? இதிலே யாருடைய செயல் சிறப்பு வாய்ந்தது, யார் மேன்மைக்குரியவர்கள் என்று அந்த வாதங்கள் அதிகரித்து கொண்டே செல்லும் போது எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 177 வசனத்தை இறக்கி அருளினான். அதிலே அல்லாஹ் சொல்வதை பாருங்கள், லைசல் பிர்ர அன் துவல்லு வுஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிபி. நன்மை என்பது கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ முன்னோக்குவதில் அல்ல. வலாக்கின்னல் பிர்ர, நன்மை என்பது எதுவென்றால் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் 3 அடுக்குகளாக நன்மைகளை அடுக்கி சொல்லி காட்டுகிறான். முதலாவது, 5 வகையான நம்பிக்கைகள் ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டும். மன் ஆமனபில்லா, அல்லாஹ்வை நம்ப வேண்டும். வல் யௌமில் ஆஹிரி, மறுமை நாளை நம்புவது. வல் மலாஇக்கத்தி, மலக்குமார்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, அவர்கள் ஒன்றும் இறைவன் அல்ல, இறைவனின் பிள்ளைகளும் அல்ல, இறைவனின் அடியார்களே. வல் கிதாப், வேதங்கள், வேதங்கள் இறை தூதர்கள் தாமாக எழுதி கொண்டவைகள் அல்ல, அது இறைவன் அருளியவை. ஒன் நபியின், இறை தூதர்கள் தங்களை தாங்களே தலைவர்களாக அறிவித்துக் கொண்டவர்கள் அல்ல, இறைவன்தான் மிகப்பெரிய மனித கூட்டத்திலிருந்து அவர்களை தன் தூதர்களாக தேர்ந்தெடுத்து மனித சமுதாயத்தை வழிநடத்துவதற்காக அனுப்பியிருக்கிறான் என்று இந்த 5 வகையான நம்பிக்கைகள் அந்த மனிதனிடத்தில் இருக்க வேண்டும். இதுதான் நன்மைகளின் அடிப்படை அஸ்திவாரம். இதற்கு மேல்
நன்மைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். என்ன மாதிரி நன்மைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும்? அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி தவில் குர்பா, தாங்கள் செல்வத்தை விரும்பும் நிலையிலும், தங்களிடத்திலே செல்வம் இருக்க வேண்டும், இந்த காசு செலவாயிடக்கூடாது, இதை சேர்த்து வைக்கணும், இந்த செல்வத்தை பெருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் நிலையிலும், அலாஹுபிஹி செல்வத்தை விரும்பும் நிலையிலும் அந்த செல்வத்தை வழங்குவான் ரவில் குருபா உறவுக்காரர்களுக்கும், வல் யதாமா அனாதைகளுக்கும், வல் மசாக்கீன் தேவை உடையவர்களுக்கும், வபினி சபீல் வழிப்போக்கர்களுக்கும், வசாயிலீன் கேட்டு வருபவர்களுக்கும், வஃபிர் ரிகாப் அடிமைத்தனத்திலிருந்து மனிதர்களை விடுதலை செய்வதற்கும். இப்படி ஆறு வகையான மக்களுக்கு தர்மங்களை வழங்குவார்கள். தர்மங்களை வழங்கிவிட்டால் மட்டும் போதுமா? வகாம சலாத் வஆத ஜகாத் தொழுகையை நிலைநாட்டி தான தர்மமும் வழங்குவார்கள். இப்போ இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமை தொழுகை. அதற்கு முன்னரே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் வழங்குவதை, உறவுக்காரர்களுக்கும் வழங்குவதை சொல்லி காட்டியிருக்கிறான் என்று சொன்னால், எந்த அளவுக்கு சமூக உணர்வு மனிதனுக்கு தேவை, ஒரு மூமினுக்கு தேவை என்பதை அல்லாஹ் அழுத்த திருத்தமாக இங்கே உணர்த்த விரும்புகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து வல் மூஃபு நபி ஆகதியும் இதான் ஆகது, செய்து கொண்ட உடன்படிக்கைகளை நிறைவேற்றுவது, ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவது, எக்ரிமெண்ட் போட்டு அதை நிறைவேற்றுவது. அதற்கடுத்து இதெல்லாம் இரண்டாவது அடுக்கு நன்மைகள். மூன்றாவது அடுக்கு நன்மைகள் என்னவென்று சொன்னால் உள்ளம் சார்ந்தவை. முதலாவது நம்பிக்கை சார்ந்தது, இரண்டாவது செயல்கள் சார்ந்தது, தொழுகை செயல் சார்ந்தது, ஜக்காத்து செயல் சார்ந்தது, ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவது செயல் சார்ந்தது, ஏழைகளுக்கும் மனாதைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் உறவுக்காரர்களுக்கும் வாரி வழங்குவது செயல் சார்ந்தது. அதற்கடுத்து மூன்றாவது இதயம் சார்ந்தது. அது என்ன இதயம் சார்ந்தது? மனம் சார்ந்த நன்மைகள். அது என்னவென்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான் வஸ்ஸாபிரீன ஃபில் பஸாஇ வல் தர்ராஇ வஹீனல் பாஸ், கடினமான நேரத்திலும், வல் தர்ராஇ நோயிருகின்ற நேரத்திலும், வஹீனல் பாஸ் யுத்த காலத்திலும் பொறுமையை சகிப்புத்தன்மையை கடைபிடிப்பார்கள். கடுமையான வறுமை இருக்கிறது, புலம்ப மாட்டாங்க. நோய் வந்துவிட்டது, புலம்ப மாட்டாங்க. நம்மை சுற்றுப்புற சூழல் நம்மை அழுத்துகிறது, அதாவது வந்து போர் மேகங்கள் சூழ்ந்து விட்டன, போர் வந்து விட்டாலே விலைவாசி அதிகமாயிடும், பதைப்பதைப்பு அதிகமாகிவிடும் இல்லையா, சமூக சூழல் கெட்டு போய்விடும், யதார்த்த வாழ்க்கையிலிருந்து மனிதன் விலகி விடுவான், பரபரப்படைந்து விடுவான். ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான், நன்மை என்பது எதிரே இருக்கிறது என்றால் வறுமை வந்தாலும் நிலை உலைய மாட்டார்கள், வியாதி வந்தாலும் நிலை உலைய மாட்டார்கள், நம் மீது நெருக்கடிகள் திணிக்கப்படுகின்றன, போர் மேகம் சூழ்ந்து விட்டது, நிலை உலைய மாட்டார்கள். இப்படி யார் நிலை உலையாமல் இருக்கின்றார்களோ, இது மூன்றாவது அடுக்கு. முதலாவது நம்பிக்கை, அதன் மேல் சமூக பணிகள் என்கிற செயல், அதன் மேல் உள்ளம் சார்ந்த பணிகள். இந்த மூணுமே ஒரு மனிதனுக்கு இருக்கணும். சில பேர் தாராளமாக தான தர்மம் செய்வாங்க, நோய் வந்துருச்சுன்னா ஐயோ ஐயோ அலறுவாங்க, வறுமை வந்து விட்டதுன்னா புலப்ப ஆரம்பிச்சிருவாங்க, இதுவும் தவறு. சில பேர் துள மாட்டாங்க, தான தர்மங்களை வாரி கொடுப்பாங்க, அதுவும் தவறு. இப்ப நன்மை என்பது யாருடைய கிபிலா உயர்ந்தது, கிழக்கா மேற்கா வடக்கா தெற்கா என்பதிலே சண்டை போடுவதில் இல்லை. இதற்கு அப்பால் இருக்கிறது நன்மை, சமூக பணிகளில் நன்மை இருக்கிறது என்று சொல்லி காட்டிவிட்டு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை இப்படி நிறைவு செய்கிறான், உலாஇகல்லதீன ஸதகு ஃஉலாஇகஹுமுல் முத்தகூன், அவர்களை வாய்மையாளர்கள், அவர்களை இறையச்சம் உள்ளவர்கள் என்று எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை நிறைவு செய்கின்றான். மொத்தத்தில் நன்மை என்பது மூன்று அடுக்குகளை கொண்டது. கிபிலாவில் திசையை முன்னோக்குவதிலே நன்மை இல்லை. இறைவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டீர்களா? அதுதான் முக்கியம். அதை மட்டும் நீங்க பாருங்க, செய்துவிட்டு நீங்கள் இந்த மூன்று அடுக்குகளின் நன்மைகளை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி காட்டுகிறான். இதிலே இரண்டாவது அடுக்கு ஏழைகளுக்கு உதவுவது, அனாதைகளுக்கு உதவுவது, வழிப்போக்களுக்கு உதவுவது, கேட்டு வந்தவர்களுக்கும் கேட்காமல் பத்தினித்தனமாக இருக்கக்கூடியவர்களுக்கு, தன்னடக்கத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு தேடி சென்று உதவுவது, இதில் நன்மை. இதில் தான் மனித கௌரவம் பாதுகாக்கப்படுகிறது. மனித கௌரவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே நமக்கு தெளிவுபடுத்துகிறான். கேட்டு வந்தவனுக்கும் கொடு, கேட்டு வராமல்
தன்மானத்தோடு வாழ்பவனுக்கும் கொடு, உன்னுடைய உறவுக்கான மோரத்தம் அவனுக்கு தேடி போய் கொடு, அவனை இன்னொருத்த இடத்துல கையேந்த விட்டு விடாதே. அனாதைகள் அவர்களுக்கு கையேந்து ருசியை காட்டி விட்டுறாதீங்க, கேட்டு போனா கிடைக்கணும், தேடி போய் கொடுத்துருங்க தேவைகளுக்கு. சின்ன வயசுல உடைய உள்ளத்துல தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்திடாங்க என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா சொல்வதன் மூலம் எப்படிப்பட்ட சமுதாயத்தை கட்டமைக்க விரும்புகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இது போன்ற வசனங்களை கேள்விப்படுகின்ற போது அதுபோல் நாம் வாழ வேண்டும் என்கிற அக்கறையை நமக்குள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம்முடைய செயல்களை நன்மையாக்கி தருவானாக. வாஹிர தாவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. Allah, Allah, Allah.